தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரியில் உருவான ராமதாசின் வன்னியர் சங்கம் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் எழுச்சிக்கு சவாலாக தொடங்கப்பட்டதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இக்கட்சி வட மாவட்ட அரசியலில் குறிப்பிடத்தக்க சக்தியாக திகழ்ந்தாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டங்களில் கிளைகள் அதிகம் இல்லாமல் இருந்தது. என்றாலும் தன்னை பொதுவான தலித் பாதுகாப்பு அமைப்பாக முன்னிலைப்படுத்திக் கொள்கிறது. அதே சமயம் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு கேடயமாகவும் தன்னை பிரச்சாரம் செய்து வருகிறது. அதே சமயம் திராவிட போர்வைக்குள் ஒளிந்தும் இருப்பதால் தமிழகம் முழுவதும் தனக்கு ஓட்டு செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தனது குரலை ஒலிக்கும் தளமாக தமிழகத்தில் செல்வாக்கை பரப்ப முயல்கிறது. அதுவும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்து தனக்கு அளிக்கப்பட்ட 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளையும் வென்றது மட்டுமல்லாமல் அதில் 2 பொது தொகுதிகளையும் அக்கட்சி கைப்பற்றியது அவர்களுக்கு மிகுந்த குதூகலத்தை அளித்தது. இந்நிலையில் தமிழக ஆந்திர எல்லையோரம் உள்ள தலித் மக்கள் ஆர்வ உந்துதலின் அடிப்படையில் அந்த மாநிலத்திலும் தனது கட்சி கிளைகளை VCK பரப்பி வருகிறது. சென்ற 6 தேதி தெலங்கானா மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் தொடங்கிய தேசிய கட்சியான பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் தொடக்க விழாவிலும் VCK தலைவர் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கௌரவிக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழக அரசியல் மேடைகளில் இப்போது சிறுத்தைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளதாகவும் இவர்களின் சில பேச்சுக்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுகவுக்கு உறுத்தல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக பொதுக்குழுவில் அமைச்சர் பெரியசாமி பேசுகையில், வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்த்தாலும் திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது, இதை நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என பேசினார். இது அளவுக்கு அதிகமாக நடந்து கொள்ளும் VCK-வை குறிவைத்து பேசிய பேச்சாக இருக்கலாம் என விமர்சகர்கள் கூறினர். ஏனெனில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இப்போது 3 பாகங்களாக சிதறி நிற்கிறது. மேலும் பல வழக்குகளால் அக்கட்சி பிரமுகர்கள் வேலி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவின் அதிகார நடவடிக்கைகளை அவர்களால் மீறுவது கடினம். அதுமட்டுமல்லாமல் முன்பு அதிமுகவுடன் உறவு கொண்டாடிய பாமக போன்ற கட்சிகளையும் திமுக வளைக்கும். இந்த தைரியத்தில்தான் திமுக அனைத்து கட்சிகளையும் கழற்றி விடுவோம் என்கிற பாணியில் பேசியிருக்கலாம் என கூறுகின்றனர். என்றாலும் சமீபத்தில் சென்ற 11 தேதி VCK, கம்யூனிஸ்டுகள், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட 17 சிறிய கட்சிகளை இணைத்து சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அணிவகுப்பு ஒன்றை நடத்தினார். இதற்கு காங்கிரஸ் ஆதரவையும் பெற்றிருந்தார். இதில் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் ஆதரவு அளித்திருந்தது. இப்படி பெரும்பாலான கட்சிகளை ஒன்று திரட்டியதன் மூலம் திமுகவுக்கு திருமாவளவன் ஒரு மறைமுக செக் வைத்துள்ளதாகவும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் வரப்போகும் தேர்தலில் திமுக முன்பை விட அதிக தொகுதிகளில் நிற்கப் போவதாகவும், குறிப்பாக 32 தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிடும் என கூறப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இதனால் கூட்டணி கட்சிகளுக்கு சென்ற முறையை விட இப்போது பாதிதான் கிடைக்கும். இந்த நிலையில்தான் VCK மற்ற கட்சிகள் சார்பிலும் திமுகவுக்கு மறைமுக செக் வைப்பதாக கூறுகின்றனர். அதுமட்டுமல்லாமல் காங்கிரஸை விட தனக்கு அதிக பலம் இருப்பதாகவும் திருமாவளவன் நம்புகின்றார் என்றும், எனவே இந்த முறை 5 தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும், அதுவும் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற அவர் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய அளவிலும் தனது கவனத்தை திருப்புகிறார். தெலங்கானா முதல்வரின் புதிய தேசிய கட்சியின் தொடக்க விழாவில் பங்கேற்று வந்த பிறகு அவர் டெல்லி மாநில தலித் தலைவர்களையும் குஜராத் மாநில தலித் பிரமுகர்களையும் அடிக்கடி சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் மதுரை வந்த திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது, மதவாத சக்திகளுக்கு எதிராக பிற மாநிலங்களிலும் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும், அதற்காக VCK செயலாற்றி வருவதாகவும் கூறினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து ஜனநாயக சக்திகளின் வாக்குகளை சிதறாமல் பெற விடுதலை சிறுத்தைகள் துணை நிற்கும் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒன்றிணைந்து செயல்படுவது போன்று பிற மாநிலங்களிலும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் புதிய செயல்பாடுகளில் இறங்கியுள்ளதாக கூறினார். இந்நிலையில் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான புதிய கூட்டணியில் இணைந்து VCK ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகம் உட்பட
வெளிமாநில நாடாளுமன்ற தேர்தல்களில் நிற்க 10 இடங்களை பெறுவது குறித்து பேசி வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஆனால் இதை திமுக அதிகம் ரசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் விசிகாவின் தமிழக வெற்றிக்கு திமுக ஒரு மைய புள்ளியாக உள்ளது. அதிமுகவில் இணையும் போது கூட அதிகம் வென்றதில்லை, பலமுறை தோல்வியே கண்டுள்ளது. இன்றுள்ள சூழலில் அதிமுக பலமிழந்துள்ளது. அங்கு சென்றாலும் விசிகாவுக்கு வெற்றி கிடைப்பது குதிரை கொம்புதான். அதே சமயம் விசிக திமுகவை விட்டு போய்விட்டால் அதற்காக திமுக அதிர்ச்சியடையாது. ஏனெனில் வாசல் அருகில் காத்திருக்கும் பாமகவை அது லபக்கென கவ்வி இழுத்துவிடும். இந்நிலையில் தமிழகத்திலேயே பாஜகவை சமாளிக்க முடியாத திருமாவளவன், பாஜக நன்கு வளர்ந்துவிட்ட கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் டெல்லி, குஜராத்துக்கு போய் என்ன செய்ய போகிறார்? இந்த நாடகங்களால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. இவற்றையெல்லாம் பேசி இருக்கின்ற மடத்தை கைவிட்டு அவர் ஆண்டியாகாமல் இருப்பது நல்லது என விமர்சகர்கள் கூறுகிறார்கள்.